ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் லாக்டவுன் முடிய போகுது. லாக்டவுன் முடியனா ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆன்லைன் மொபைல் சேல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்தா இருக்கட்டும், ரியல்மி எம்ஐ தரப்புலேருந்தா இருக்கட்டும், எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, ஆன்லைனில் மொபைல்ஸ் டிவிஸ் இதெல்லாம் சேல் பண்ண அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒருவேளை அவங்களோட கோரிக்கையை ஏற்று இப்போ மொபைல் ஷாப்பிங் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய நண்பர்கள் மொபைல் வாங்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் வாங்கவே முடியாது அப்படின்றது இல்லவே இல்லை. இப்போவுமே ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கனாலும் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ யோசிச்சு வாங்க. இந்த வீடியோவில் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல கேமிங் மொபைலாக 15,000 ரூபாய்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன மொபைலை செலக்ட் பண்ணலாம், என்னோட சஜஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இங்கே 15,000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட் மொபைலாக, அதுவும் கேமிங்க்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கேமிங்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது 15,000 ரூபாய்க்குள்ள நிறைய மொபைல்ஸை செலக்ட் பண்ண முடியல. ஒரு சில மொபைல்ஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது 4 மொபைல்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். 4 மொபைல்ஸையும் உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் பிரித்து வாங்கிக்க முடியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் கேஜெட் தமிழ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 4வது பிளேஸில் பார்க்க போகிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோவோட போகோ F1. போகோ F1 ஒரு 2 வருஷம் பழைய மொபைல். இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இதை ஒரு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப்போட லான்ச் பண்ணாங்க. இங்கே இந்த ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் சிப் Snapdragon 845, இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணும். இது ஒரு நேரத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட பர்ஃபார்ம் பண்ண முடியாத கேம்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லா விதமான கேமிங்கையும் செம்மையாக ப்ளே பண்ண முடியும். உங்களுக்கு எல்லா குவாலிட்டியும் இதனால் ப்ளே பண்ண முடியும். ஸோ எனக்கு கேமிங் மட்டும்தான் ஃபோக்கஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மொபைலை வாங்க முடியும். ஏன்னா இதில் பெரிய நாச்சுல ஒரு டிஸ்பிளே, அதே மாதிரி இங்கே பேக்கில் பிளாஸ்டிக் வெறும் 12 MB கேமரா தான் இருக்குது. அது போக நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் பழைய மொபைலும் கூட. ஸோ அப்டேட்ஸ் பற்றி கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கவே முடியாது, பெருசாக எந்த வித அப்டேட்ஸும் கிடையாது. ஆனால் இங்கே GST ப்ரைஸ் ஹைக் அப்படின்ற எந்த வித ப்ரைஸ் ஹைக்கும் இல்லை. எந்த வித ப்ரைஸ் ஹைக்கும் இந்த மொபைலை அஃபெக்ட் பண்ணாமல் 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு கேமிங் மட்டும்தான் முக்கியம், அதை தாண்டி பெருசாக எந்த விஷயமும் தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை வாங்கலாம். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Redmi Note 8 Pro-க்கும் வாங்கிக்கலாம். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Helio G90T அப்படின்ற ப்ராசரோட வந்த மொபைல். இந்த Helio G90T ஒரு 12 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசராக இருந்தாலும் இதோட ரா பவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா வித கேமிங்கும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 730G ஈக்குவலாக சில சமயங்களில் அதை விட அதிகமாகவே பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுனால இது ஒரு பெஸ்ட்டான கேமிங்கான சிப் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்மியோட Redmi Note 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 மாதிரி ஒரு சூப்பரான பில்டோட கூட வந்திருக்கு. அது போக இங்கே 64 MB கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கேமராவும் நமக்கு கிடச்சிடும். கூடவே 4500 mAh பேட்டரி வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரதுனால ஆல்வேஸ் எல்லா பக்கமும் சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. லான்ச் ஆகும்போது என்னமோ இது ஒரு 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் தான் இருந்தது. இப்போ இந்த GST-யோட ப்ரைஸ் கை காரணமாக 1000 ரூபாய் அதிகப்படுத்தி 16,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. இது 6GB 64GB வேரியண்ட். ஸோ இந்த கேமரா எனக்கு 64MP கேமரா தான் முக்கியம், ரெட்மி பிராண்ட் முக்கியம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு அடுத்து வர ரெட்மியோட Redmi Note 9 Pro இதை விட கம்மி ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஆமாம், இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 720G அவைலபிளாக இருக்குது. Snapdragon 720G 730G பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை அப்படின்றதுனால இந்த ப்ராசரும் கேமிங்க்கு ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். கேமிங் ஃபோக்கஸ்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசரை நீங்கள் நம்பியே எடுக்கலாம். அது போக இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் பஞ்ச் கோல் நாச் கொடுத்துருக்காங்க, Full HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் கோல் நாச் அப்படின்றதுனால 2020 ஏற்ற ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும். அது போக இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் லேங்குவேஜ் டிசைன், கூடவே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், 5020 mAh பேட்டரி 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்திருக்கு. அடுத்து இதில் என்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் இங்கே 48MP தான் கேமரா கொடுத்துருக்காங்க. எனக்கு 48MP கேமரா அப்படின்றது பிரச்சனை இல்லை. 2020 ஏற்ற மாதிரி ஒரு டிசைன், நல்ல பேட்டரி இருந்தால் போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை எடுக்கலாம். அது போக ப்ரைஸ்
ப்ரைஸ் மீதை கம்மியாக தான் சேல் பண்ணுறாங்க. ஆமாம், இதை 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ ஜிஎஸ்டி ப்ரைஸ் ஹைக்கு அப்புறம் 14,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 14,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு பார்க்கும்போது நீங்கள் 4GB ரேம் கொடுத்துருந்தாலும் 4GB 64GB வேரியண்ட்டோட கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைலாகவே இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ரியல்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெஸ்ட்டான மொபைலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரியல்மியோட ரியல்மி 6 வருது ஃபர்ஸ்ட் ப்ளேஸில். இந்த மொபைலை ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்குள்ள கொடுத்ததுக்கு காரணம் நிறையவே இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே, இங்கே எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இங்கே 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்கிறதுனால இங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால கேமிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது போக இதில் கொடுத்துருக்க சிப் ஹீலியோட G90T அப்படின்ற ரெட்மி நோட் 8 ப்ரோவில் இருக்கிற சேம் ப்ராசரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் கேமிங்க்கு ஒரு செமையான ப்ராசராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 4300mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது கூடவே எல்லாரும் எதிர்பார்க்குற 64MP கேமராவும் இருக்குது. இந்த மொபைலை பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா, நல்ல பேட்டரி, நல்ல சிப் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் இருக்க மைனஸ். அதே போல் டிஸ்பிளேக்கு இங்கே கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா, ரியல்மியோட ரியல்மி 6 எடுக்கலாம். இது 13,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணாலும் ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் கை காரணமாக இப்போ 14,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும் 4GB 64GB வேரியன்ட். ஒருவேளை ரெட்மி நோட் 9 ப்ரோ அது போக ரியல்மியோட 6 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, லிங்க் ஐபடலில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே வேற ஏதாவது பட்ஜெட்டில் மொபைல் எதிர்பார்க்குறீங்களா நம்மள சொல்லுங்க. அதிகபட்சமாக என்ன பட்ஜெட் வருதோ அந்த பட்ஜெட்டை கவர் பண்ணி அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த மொபைலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருப்பேன், வேணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.